श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निहमान्त महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते बगलभूषण महादेशिकाय नमः। श्रीतरंग वगनंदिनी हेमाब्ज नायिका समेदस्ती देवनाथ परब्रह्मणे नमः। रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद् वेंकटनाथार्यम वंदे वेदांत देदिगम श्रीरंडुदोपुल तिरुवेंकटमुडयान पारंदचन्न पड़मोरु दानेयमयादो तारणियल वाळ्वार्क्कु वानेरप्पमळवुम वाळ्वु श्रीमान वेंकटनाथार्य कविताकिक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां तदा हृदि जयत्यासत संत्रासद्वांत विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परम व्योम भास्करः वंदे वृंदावनचरं वल्लवीजन वल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषणम् श्रीमते निहमान्त महादेशिकाय नमः। परम பாகவதாலோடே ராமகிருஷ்ணாவதார விஷயங்களை நாம் பகிர்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 12 உபன்யாசங்கள் ஆயிருக்கு. போன உபன்யாசத்திலே பாதுகையுடைய ஏற்றம், ராமபாதுகையுடைய ஏற்றம், ராமாவதாரத்தாலே நமக்கு ஒரு பாதுகையை பற்றிய பெருமை தெரிஞ்சுண்டோம். பரதாழ்வான் அந்த பாதுகையே ராமனாவே பாவிச்சு 14 வருடங்கள் பாதுகா ராஜ்யம் பண்ணி ராமன் பண்ண ராஜ்யத்தை விட பகுபோக்யமான ராஜ்யம் பாதுகா ராஜ்யம்னு நிரூபிச்சார். அதனாலே அந்த பாதைக்கு பகு ஏற்றம் தற்காரணார்த்தம் ஏவ சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் நம் ஆச்சாரிய வள்ளல் நமக்கெல்லாம் ஒரு பாதுகா சகசிரம் ஒரு ராத்திரியிலே ரங்கனுடைய பாதுகையை பற்றி பண்ணி கொடுத்துருக்கார். பேரன்மா பாதுகா சகசிரம் பண்ண விஷயம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கன் பாதுக. ஆனால் அந்த பாதுகா சகசிரத்தை உள்ளே இறங்கி சேவிச்சோம்னா ரகுபுங்கவ பாத ரக்ஷே அப்படின்னு நிறைய இடத்துல சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். உள்ளே போனால் ஸ்ரீமத் ராமாயண விஷயங்கள் கொட்டி கிடக்கு பாதுகா சகஸ்திரத்தில். அதனாலே போன உபன்யாசத்தை 2-3 பாதுகா சகஸ்திர ஸ்லோகங்களை மேற்கோள் காட்டி உபன்யசித்தோம். ஒரு பாகவதை ரொம்ப நன்னா இருக்கு சுவாமின்னு ஒரு பர்சனல் வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுத்திருந்தா. ஆச்சார வைபவத்தையும் பாதுகையும் சேர்த்து சாதிச்சது, கிருஷ்ணாவதாரத்தையும் சேர்த்து சாதிச்சது ரொம்ப அற்புதம்னு சொல்லிட்டு அடி என் இடத்துல ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தா. நான் பெருமைக்கு சொல்லலை, அதுக்குள்ளே முடிஞ்சிருத்தே சுவாமி இது அப்படின்ற மாதிரி அவளுடைய ஆர்த்தி, திருவள்ள ஆர்த்தி அதை தெரிவிச்சிருந்தா. அதனால் நேரத்தில் ஸ்ரீகோசத்தை பாதுகாசாஸ்திரம் சேவிச்சிருக்கும் போது இன்னும் சில விஷயங்கள் ராம பாதுகையை பற்றி சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க, அதிலே அடியேன் ஞானத்துக்கு எட்டின வரைக்கும் ஒரு 2-3 சுகங்களை மட்டும் இன்றைக்கி எடுத்துன்னு இன்றைக்கி இந்த உபன்யாசத்தில் அதே பாதுகாபிஷேகத்தையே இன்றைக்கு பிரஸ்தாபனம் பண்ணுறதா சுவாமி தேசிகன் திருவடியிலே பிரார்த்தனை பண்ணிட்டேன். அதனால் இன்றைக்கி ஒரு 2 விஷயங்களை பாதுகாபிஷேகமாகவே இன்றைக்கி பார்த்துட்டு மேற்கொண்ட உபன்யாசங்களை நாளை நாளைக்கு நம்ம அதை இந்த உபன்யாச தொடரை பூர்த்தி பண்ணிக்கலாம். பாதியினுடைய ஏற்றம் என்ன அப்படின்னு காட்டுறாருங்க. எப்படின்னா அந்யேஷு பத்மா கமலாசனாத்யை ரங்கேஷு ரங்காபதேஷிதேஷு பாதாவனித்வதிகமம்யஜாதம் பதம் முரார் அதிதைவதம் நகா அப்படின்னார். பெருமாளுடைய அந்யேஷு பத்மா அப்படின்னு போட்டார். கமலாசனகான்னு 2 பதம் இந்த இடத்துல இருக்கு. என்னன்னா திருவடையை காட்டினும் வேறான விஷயம்,
இங்க ஒண்ணும் இல்ல பத்மா மகாலட்சுமி அப்படின்னு அந்த தாமர புஷ்பத்தை இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி கமலாசனா பிரம்மா சதுர்முக பிரம்மா தாமரையில எழுந்திருக்கார். ரங்காதிபத ஸ்ருதேஷு அப்படின்னர். அடையப்பட்ட பொழுது ஸ்ரீ ரங்கநாதருடைய அந்த விஷயம் என்னன்னா, பெருமாளுடைய திருமேனியிலே வலது திருமார்பிலே அகலகில்லேன் இறையமன் தளர்மேல் மங்க பெருமார்பா என்னும்படியாக பிராட்டி வாசம் பண்ற அந்த பத்மாங்கிற மகாலட்சுமி பெருமாள் உந்தியிலே நான்குகளை படைத்தான். பெருமாளுடைய தொப்புள்ளேந்து பிரம்மா வந்தார். இன்னும் போனாக்கா அந்த பிராட்டிக்கு கீழ் பெருமாளுடைய வலது திருமார்பிலே பிராட்டிக்கு கீழ்ஸ்தலத்திலே பரமசிவன் வசிக்கிறார். இப்படி எல்லாரும் பெருமாளுடைய திருமேனை எடுத்துட்டு இருக்கும் பொழுது ஹே பாதுகையே அப்படின்னர். பதாபனித்வாம் அதிகம்ய ஜாதம் பதம் முராரேர் அதிதைவதம் நஹா அப்படின்னர். என்னையே பாதுகையே, நீ மட்டும் பெருமாளுடைய திருவடி ஆசிரிச்சுருக்கேமா அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் அற்புதமாக எழுக்கிறேன் சுவாமி தேசிகன். இது எப்படி இருக்குன்னா, ஒரு ராஜா வந்து எல்லா பரிவாரத்தோடையும் ஒரு இடத்துக்கு போகிறான். போய் ராஜா எங்கேயோ ஒரு இடத்துல இறங்கி தான் ஆகணும் இல்லையா. அந்த இடத்துக்கு எல்லாரும் வந்து ராஜாவை பார்க்க வரா. அப்படி அந்த ராஜா ஒரு இடத்துக்கு கிளம்பும்போது எப்படி கிளம்புவான் அப்படின்னா, எல்லாம் ரெடியான்னு கேட்டு உடனே பாதுகை தான் காலில் சேர்த்திப்பான். அந்த மாதிரி எது முக்கியம்னு பட்டது இந்த பாதுகா தேவிக்கு, பெருமாள் திருப்படி தான் முக்கியம்னு பட்டது. அதனாலே இந்த தேவி அங்கே போய் ஆசிரயிச்சுட்டா. அதனால நீயே ஆராதிக்க தகுந்தவள், அதிதைவதம் ஜாதம், ஆராதிக்க தகுந்தவையாய் ஆயிற்றுமா அப்படின்னர். வேறு ஒன்று எங்களுக்கு ஒரு உபாயம் இல்லை, நானேது உன்மாயவொன்றறிய நமந்தவரு பற்றி அழிந்துட்டு இந்த உணே புக என்று மோதும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்படின்னு ஆழ்வார். அப்படியாக இந்த திருவடியும் பாதுகையா நமக்கு இருந்துட்டா எதையும் சாதிக்க கூடிய விஷயங்கள் நம்மிடத்துல வந்துடுறது. அதனால இந்த ஸ்லோகத்தில் பார்த்தா அற்புதமாக சாதிக்கிறா பாதுகையினுடைய பெருமை இங்கே பேசப்படுறது இல்லையா. இது ஒரு அற்புதமான ஸ்லோகம். அடுத்தது இன்னொரு ஸ்லோகம், இதை விட அற்புதமாக இருக்கு பாதுகா சாஸ்திரத்தில். என்னன்னா, பாதுகையினுடைய பெருமையை இங்க முழுக்க முழுக்க சுவாமி தேசிகன் அற்புதமா கொண்டு போற. என்னன்னா, ராஜ்யம் விகாய ரகுவம்சமதிபதீனாம் பௌராம் ச பாராஜிகான் பிருத்திவீம் ச ரக்தம் துவாமே வகந்த சரணாவணி சம்பிரயாசியன் ஆலம்பனப்புதமுத்தர கோசல உத்தர கோசலேந்திரஹா அப்படின்னர். ராமன் காட்டுக்கு போனோன்னு நிச்சயம் ஆயிடுத்து. ராமன் கானகத்துக்கு போறார். கை கையை சொல்லிட்டா அப்பா அப்பா சொன்னார்ப்பா நீ கிளம்புன்னு கைகேயை பிராட்டி சொல்லிட்டா. பெருமாளும் கிளம்பிட்டார். எதை விட்டுட்டு போனேன் சுவாமின்னா, அம்மா அப்பா விட்டுட்டு போனேன், ராஜ்யம் விகாய, இப்பேற்பட்ட சக்கரவர்த்தி ராஜ்யம் ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்கார், இப்பேற்பட்ட ராஜ்யத்தை பெருமாள் விட்டுட்டு போயிட்டார்ப்பா. இந்த இடத்துல அப்பேற்பட்ட ராஜ்யத்தை விட்டுட்டு எம்பெருமான் கிளம்பி போறான்.
राज्यं विहाय रघुवंश महीपदीनां पौरां च पादरसिकां पृथिवीं च रक्तां त्वामेव हन्त चरणावनि संप्रयास्यन् आलम्बदपदमुत्तरकोसलेन्द्रः। சுவாமி தேசிகன் சாக்கிரே பாதுகையே, வடக்கு கோசல தேசத்துக்கு ராஜாவா இருக்கிற ஸ்ரீராமர், இப்படி ஒரு ராஜா வந்து கிளம்பி வெளியில போகும்போது என்ன பண்றான்னா, ராஜ்யம் விஹாய அப்படின்னர், இந்த ராஜ்யத்தை தொடர்ந்து கிளம்புறார். ரொம்ப உயர்ந்த வஸ்து பிரஸ்தாபனம் பண்ணணும், பிரஸ்தானம் பண்ணணும்னா என்னன்னா, ராஜ்யம் மகாபரிசு, அந்த ராஜ்யத்தை வசிக்கக்கூடிய மக்களும் ரொம்ப சமிருத்தியா இருக்கா, ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த பட்டத்து யானை ஆனை பரி, அப்புறம் இந்த பூமி ராஜ்யத்தில் இந்த பூமி மேல ஒரு ஆசை உண்டே, அந்த ஆசை உற்றார் ஒருவன் எல்லாரையும் பெருமாள் திறந்துட்டு கிளம்புறார். ஆனா ஒரு விஷயத்த பெருமாள் உடல பாதுகையை சாத்தினர், அதை விடாம கிளம்பினர் பெருமாள். காட்டில் போறார், கரட உருளான பாதை இருக்கதான் செய்யும், அது இருக்கட்டும், ஆனா பெருமாள் பாதுகையை திரஸ்கரிக்காம பாதுகையை சுவீகரிச்சுட்டு எழுநேர ராமன் இல்லையா, எல்லா தன்னுடைய அந்த எழில் கோலம் எல்லா அந்த மரபுரியை மட்டும் தடுத்து ஜடாமுடி சகிதமாய் கிளம்பினர். பிராட்டி நானும் வருவேன் அடம் பிடிச்சா, லக்ஷ்மணனும் நானும் வருவேன் அப்படின்னு சொன்னான், சரியும் பெரியவாழ்கிட்ட உத்தரவாயிண்டு அப்படின்னு பெருமாள் கிளம்புறார். பூமியை, இந்த பூமியை விட்டார், ஜனங்களை விட்டார், அத்தனை ராஜ்யத்தை விட்டார், ஆசையை விட்டார் சுவாமி. அப்படி பெருமாள் பாதியை மட்டும் சாத்தின்ட்டு போறான்னா அந்த பாதியோட ஏற்றம் என்ன? பெருமாள் உகந்த வஸ்து பாதி இருக்கு அந்த இடத்துல. இப்போ பெருமாள் பணபதத்தில் எழுந்திருக்கார், நித்தியமாக எழுந்திருக்கார், அவருக்கு இந்த பிரகிருதி மண்டலத்தில் கர்மங்களிலே அகப்பட்ட ஜீவாத்மாக்கள் பற்றிய ரொம்ப கவலை உண்டு, இதுங்கெல்லாம் அங்கே பிறந்து கஷ்டப்பட்டு இருக்கேப்பா அப்படின்னு பெருமாள் பார்க்குற. அதனால் பெருமாள் என்ன பண்ணுற, பரமபதத்தையும் அந்த பரமபதத்திலே உள்ள ஆளிகையையும் நித்திய சூரிகளையும் விட்டு பிரகிருதி மண்டலத்துக்கு பெருமாள் எழுந்தருளும் போது, அதாவது அவதார விசேஷங்கள் வரும்போது, தன் கூட ஆச்சாரியர்களை மட்டும் விடாமல் கூடவே அழைச்சுண்டு வராராம் பெருமாள். எல்லாத்தையும் விட்டார், அநித்திய போகம் சதாபஷ்யந்த சூரேகான் 33 கோடி தேவனும் பெருமாளை ஆராதிச்சுட்டு இருக்கா, அவளை விட்டார். ஆனா தன் பாதுகை விடாம அவாதான் ஆச்சாரியால நமக்கு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கா. பெருமாள் யாரையும் எதையும் விட்டுடுவார், ஆனா தன்னுடைய பக்தாளை என்னும் விடமாட்டார். அதானே நச்ச சீதான்னு சாதிச்சார் ஸ்ரீமத் ராமாயணத்தில், பிராட்டியும் லக்ஷ்மணனையும் மட்டும் கூட்டிக் கொண்டு எம்பெருமான் கானகம் சென்றார். இதை தாத்பரியார்த்தம் என்னன்னு சொல்றா பெரியவா, ஆச்சாரியாலை அடையாதவர்களை எம்பெருமான் அடைய மாட்டார். இன்டைரக்டா சொல்லிருக்க விஷயம் எங்க, இது எப்படி சொன்னா புரியும்னா, எவனூரவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுறதோ அவன் பெருமாளிடத்துலயா பெருமாள் சங்க பெருமாளுடைய அனுகிரகம் அவனுக்கு கிடைச்சதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அதனாலே இங்க பாதுகையை நாம் ஆச்சாரியாளாய் வரிக்கிறோம். எம்பெருமான் அப்பேற்பட்ட அயோத்தி மாநகரை விட்டு கிளம்பும் போது மன்னவனம் முன்சல மாநகர் உறைவார் மக்களின் மனம் பின்சலன்னு சொன்னார் கம்பநாட்டு ஆழ்வான். அப்ப பெருமாள் என்ன பண்ணார்னா, எல்லாரையும் அழுதுட்டு இருக்க, அவ அழுதுட்டு போட்டோம், பித்துவச்சல பரிபாலனம் நான் காப்பாற்ற வேண்டும் அப்பான்னு கிளம்பிட்டார். பாதுகை மட்டும் சாத்திட்டு எல்லா ஐஸ்வர்யத்தையும் விட்டார். ஏதோ ஆள் காட்டில் போனா ஏதோ கொடியம் இருக்கிற அடிக்க போதுன்ற அம்பையும் வெள்ளையும் அட்டிருந்தார். ஆனா எம்பெருமான் தாமரை புஷ்பத்தை போல இருக்கக்கூடிய திருவடி, அந்த திருவடியை காக்கிறது எதுன்னா பெருமாளுடைய பாதுகை இல்லையா, அவதான் நமக்கு ஆச்சாரியால அவதாரம் பண்றா. அப்படி அற்புதமான இந்த பாசுரத்தில் முதல்ல பிரதமம் துவாம் அப்படின்னர், ஆலம்பத பிரதமம் உத்தர கோசலேந்திரஹா.
முதல்ல ஒன்றுதான் சாத்தி நேழ்நேர் அப்படின்னு சொல்கிறான். சாற்றி கொண்டார்னு சாய்க்கிறான் வைக்கானத்தில். இப்படி ஒரு விஷயம் பாதுகாசகசத்தில் ரொம்ப அற்புதமாக சாதிச்சிருக்கா இங்க. அதே மாதிரி இன்னொரு ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ எத்தனையோ தபஸ்விகள், பெரிய பெருஷ மனுஷால் பெருமாளாலே படைக்கப்பட்ட பிரம்மதேவர், இப்படியெல்லாம் இருக்கிறவர்களுக்கும் கூட எம்பெருமான் திருவடியம் பாதுகையும்தான் அவளுக்கு உச்சிதம்னு தோன்றது. அது ஒரு ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன் எடுக்கிறார். பராக பத்ததியில் அதிகம் பதம் ஆசிரிதோபிவேதாஹ பிரயதோரங்கதுரீண பாதரக்ஷே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவினாபிஜாதஹ. அதிகம் பதம் ஆசிரிதோபிவேதாஹ பிரயதோரங்கதுரீண பாதரக்ஷே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவி நாபிஜாதஹ. அப்படின்ற ரங்கநாதனுடைய திருவடியை காப்பாற்றுகிற இந்த பாதுகையே பிரம்மதேவர் வேதாகா, நாலு முகத்தாலையும் வேதம் கொடுத்தார். வேதாகா பிரம்மதேவரே, பெரிய பட்டம் அதிகம் பதம், லோகத்தில் என்ன பிரம்ம பட்டத்துக்கு ஆசைப்பட்டான் சுவாமி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. அப்பேற்பட்ட பட்டத்துக்கு அதிபதியானவர் பிரம்மதேவர், நல்ல குலத்திலே நாபிஜாதாக, நல்ல குலத்திலே பிறந்தவரும் ரொம்ப கீழ்குளத்தில் பிறந்தவங்க ஒரு பெரிய வசதிக்கு ஆசைப்படுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. நல்ல குலம்னா என்ன? சாட்சாத் எம்பெருமானுடைய உந்தியில் தோற்றினாய் நான்முகனைன்னு சொன்னார் ஆழ்வார். அப்போ சாட்சாத் எம்பெருமானுடைய திருமேனியிலேருந்து அவதாரம் பண்ணவர், பிரியதகா நல்ல மனசுடையவராய் இருந்தார், அபிஜாதைஹி மிகுந்த இன்பங்களாயிருக்கிற தவ உன்னுடைய பராகைஹி பாததுளி, உன்னுடையன எங்கள் பாதுகையினுடைய அந்த பாததுளி சங்கமம் சம்பந்தத்தைக்கு அபிவாஞ்சசி ஆசைப்படுகிறான்னு சாய்கிறார். என்னன்னா எம்பெருமானுடைய திருமேனியிலேந்து அவதாரம் பண்ண சதுர்முகன் பிரம்மா தாமரை புஷ்பத்தில் வீற்றிருக்கார். அவர் உதித்த இடமும் ரொம்ப உயர்ந்ததான இடம், உயர்ந்ததான குலம். முதல்ல பெருமான் அந்த பிரம்மதேவரை பட நாராயணன் படைத்தான் நான்முகனைன்னு திருமேஷப்பிரான் மங்களாசாசனம். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறவா கூட இந்த பெருமாளுடைய பாதுகையினுடைய தூடி நமக்கு கிடைக்காதா? அந்த தூடி சம்சர்க்கம் நமக்கு கிடைக்காதா? அந்த பாதியினுடைய கடைக்கன் பார்வை நம்மக்கிட்ட வராதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி பிரம்மதேவர் அந்த பாதியினுடைய சம்சர்க்கத்துக்கு ஆசைப்படுறார். கீழ் குளத்தில் பிறந்தவா வந்து உயர்ந்த வஸ்துக்கு ஆசைப்படுறதுல ஒன்றும் விஷயம் இல்லை. மேல்குளத்தில் பிறந்தார், உயர்ந்த குளத்தில் பிறந்தவா கூட இங்கே வந்து இந்த பாதிகையினுடைய அந்த தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே என்னும்படியாக அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காதா? அது மாதிரி என்ன சொல்கிறான்னா, மகா புண்ணியசாலிகள் அவள்லாம் எத்தனையோ காலம் தபஸ் பண்ணி எத்தனையோத்தையும் புண்ணிய காரியங்களுக்கு அப்புறம் அவளுக்கு பிரம்ம பதவி கிடச்சிருக்கு. அப்பேற்பட்டவா கூட நல்லதொரு ஆச்சாருடைய கடாட்சத்தை பெற்றுட்டா பெருமாளுடைய திருப்படி கிட்டும்னு உட்கருத்து இந்த பாதுகாசகச ஸ்லோகத்துக்கு. அதனாலே ஆச்சார சம்பந்தம் முக்கியம், அவா திருப்படி முக்கியம், எம்பெருமான் பாததூளி முக்கியம் அப்படின்னு அகலிகை சாபம் நீக்கினான் எம்பெருமான் தன் திருவடியோட அந்த பாதுக திருவடியோட துளிப்பட்டது, திருவடி கூட படலை, அந்த ஒரு தூசி பட்டு தான் அந்த இடத்துல போய். அப்படி வந்து அற்புதமாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் நமக்கு எடுத்து கொடுக்கிறார்.
அடுத்தது என்ன சுவாமி, ஒரே பாதுகா ராமாவதாரத்தையே சொல்றீரே, கிருஷ்ணன் பாதுகையே சாதிக்கலையா அப்படின்னா கிருஷ்ணன் இருக்கட்டும் ஒரு பக்கம். இப்போ நமக்கு பாதுகா சாஸ்திரம் கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? பரதன் காட்டியபடி சுவாமி தேசிகன் பெருமாள் திருவடியை பற்றி சொன்னார், பாதுகையை பற்றி சொன்னார். அதுக்கு ஹேத்து எங்கேந்து இருக்கு சுவாமி அப்படின்னு நாம் யோஜனை பண்ணும்போது அரியன் மனசில் பட்டது, அன்னைக்கு ராமன் முதல்ல கானகத்துக்கு கிளம்போது அயோத்தியிலேருந்து பாதுக சாத்தின்றாரே, அந்த பாதுக சாத்தினதாலே இவர் வரதாழ்வான் பின்னாடி வந்து ராமான் ஈவான் கூட்டார், நீதி ஒரு ராஜ்யம் பண்ணுன்னர். இல்லப்பா, பித்ருவச்சனம் பரிபாலனம் நான் பண்றேன்னு எனக்கு சங்கல்பம், அப்பா சொன்ன மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற உட்கருத்தை நான் வந்து கடைபிடிப்பவன்பா, நான் வர இயலாதுன்னு சாதிச்சார். சரின்னு பாதுகைய பெருமாள் அனுகிரகம் பண்ணார். அன்னைக்கு அந்த பாதுக சாத்தினதாலே தான் இந்த பாதுகை இங்கே வந்து பரதாழ்வானுக்கு அனுகிரகம் பண்ண முடிஞ்சுது இல்லையா. அதனாலே பெருமாள் தான் கிளம்பும்போது முதல்ல சாத்தினது பாதுக அந்த இடத்துல. அப்போ அனுகிரகம் நமக்கு அங்கேருந்தே வந்துடுத்து ராமாவதாரத்தில், அங்கேருந்து பாதுகா இன்மா பின்னாடி வந்து கலியில வந்து சுவாமி தேசிகன் இப்போ நம்மாழ்வார் பாஷ்யகாரர் அதுக்கப்புறம் ஆச்சாரியாள் சுவாமி தேசிகன்லாம் இன்னைக்கு இந்த பாதுகையை பற்றி பேசுகிறான்னா நமக்கு அங்கேருந்து அந்த அனுகிரகம் நமக்கு வந்து அந்த பரிவாகம், அந்த பாதுகையினுடைய பரிவாகம் இன்று வரைக்கும் இருக்கு, நாளை வரைக்கும் அது இருக்கும். அற்புதமான விஷயம் இல்லையா இது? இது ஒன்று இருக்கட்டும். பெருமாள் திருவிக்ரமனை அவதாரம் பண்ணார், மேலே மேலே பெருமாளுடைய திருவடியானது போயின்றே இருக்கு. என்ன சார் திருவடி போச்சு, என்ன என்ன பண்ணா திருவடியில், என்ன பெருமாள் திருவடிக்கு என்ன ஹானியா அப்படின்னா, ஆமா அப்படின்னா அழகா சாத்தியார் சுவாமி தேசிகன், விக்ரம்ய பூமி மகிலாம் பலினா பிரதிஷ்டாம் தேவே பதாவனித்வம் பரிவாது காமே ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாது சம்ரக்ஷிதம் பதசரோசம் உபர்யபூஸ்துவம் ஆசீததோ தினகரஸ்ய கரோபதாபாத் அப்படின்னா பெருமாள் அளந்தார் சுவாமி ஒன்றுன்னார் மகாபலி கிட்ட, ரெண்டுன்னு மேலே தூக்கி அளந்தார், மேலே போச்சு ஆழிகளை சங்கம் வில்லு மேடம் ஆடி சொல்லிட்டு கிடுக்கிடுக்கிடும் திருவடி வளர்ந்தே போச்சு. திருவடி எப்படி வளர்ந்து மேலே போகிறதோ திருவேணி வளர்ந்தே போயிட்டு இருந்தது அப்படியே. அப்படியே மூன்றடியில் ரெண்டடி ரெண்டாவது அடி வைக்கும்போது ஆகாயத்தை அளந்து பெருமாள் தூக்கினார் திருவடியை, அத்தனை லோகத்தை தாண்டி போச்சு பிரம்மா திருமஞ்சனம் பண்ணார் கங்கையாலே. அந்த திருவடிக்கு மேலே சூரியமண்டலம் அப்படின்னா அங்கே பார்த்தா அந்த சூரியனுடைய சூடான கிரகணங்கள் பெருமாள் திருவடியில் பட்டு, ஏன்னா திருவடியானது ரொம்ப மிருதுவான சொல்கிறோம், மத்தை நிலமகள் பிடிக்கும் மெல்லடின்னு நம்மாழ்வார். கொடிவினை படகள் வல்லையாய் அமரர்கிட அமரர்கள் கருள் செய் கடிவர நஞ்ச என்னுடைய முதே கழிவயல் திருப்புளங்குடியாய் வடிவனை எல்லா மலர் மகள் மத்தை நிலமகள் பிடிக்கம் மெல்லடியை கொடிவினையேனும் பிடக்கனி ஒரு நாள் கூதல் வருதல் செய்யாயே. அந்த மெல்லடி எப்படி சூரிய கிரகணத்தில் வந்து பழுத்து போயிடாதாப்பா, அதனாலே பாதுகாதாவி பார்த்தாலாம் அடாடா பெருமாள் திருவடிக்கு ஒரு ஹானி வந்துருமேனு டக்குன்னு போய் திருவடியில் போய் உக்காண்டாலாம் பாதுகாதேவி. இந்த ஸ்லோகத்தில் அது அர்த்தம் அது. அந்த திருவடியில் சூரியனுடைய கிரகணங்கள் படாமல் வெயில் படாமல் காப்பாற்றினா இந்த பாதுகாதேவி அப்படின்னு காட்டுற அந்த இடத்துல. அப்பனா பாதுகோட ஏற்றம் என்ன பாருங்கோ, அவள் பண்ணுற கைங்கரியங்கள் எப்படி இருக்கு பாருங்கோ, அவள் தான் நம்ம ஆச்சாரியாள். இது பொதுவான விஷயம். திருவிக்ரம அவதாரத்தை பற்றி ஒரு இடம் இங்கே வந்தது. ராமனுக்கு மூணு பாசுரம் பார்த்தோம், நேத்தி ரெண்டு பாசுரம் பார்த்தோம். என்ன சுவாமி கிருஷ்ணானுபவம் ராமானுபவம் சொல்லிட்டு கிருஷ்ணனுபவம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆஸ்திகாள் மனசில் நினைக்கிறது அடியனுக்கு தோன்றது. இருந்தாலும் அதுக்கும் சுவாமி தேசிகன் விட்டு வைக்கல, கிருஷ்ணாவதாரத்தையும் அற்புதமாக இங்கே காட்டர். ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த இடத்துல. விருத்தி கவாம் ஜனயதும் பஜதா விகாரான் கிருஷ்ணேன ரங்கரசிக நகிருதாச்சாயா சஞ்சாரதஸ்தவ சதா மணிபாதரக்ஷே பிருந்தாவனம் சபதி நந்தன துல்யமாசீத் பிருந்தாவனம் சபதி நந்தன துல்யமாசீத். ஸ்ரீ பெருமாள் கிருஷ்ணாவதாரம் பண்ணார்,
அந்த காலத்தை பசுக்களுக்கு விருத்தி பண்ணணும், பசுக்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னா கானகத்தை உள்ள பிருந்தாவன காட்டுக்குள்ள ஓட்டின் போய் அதுங்களுக்கெல்லாம் ஆகாரம் பண்ணி வச்சு அதுங்களை போஷி வச்சு அங்கே இருக்க தடாகத்தை தீர்த்தம் அதுங்களுக்கு பண்ண வச்சு அதுங்களை குளிப்பாட்டி எல்லாம் பண்ணணும். கிருஷ்ணநாயக் அந்த மாடு மேய்க்கிற கிருஷ்ணன் கோசகனாச்சேவன் அவன் எப்படின்னா ரங்க ரசிகன அப்படின்னு போட்டிருப்பதும் ரங்க விமானத்தில் ஆசை உள்ளவன் அவன் தான். அந்த கிருஷ்ணன் தான் ரங்கனா இருந்தான் முன்னாடி. அவனே ராமாவதாரத்துக்கு கிருஷ்ணனாகவும் வந்த பரமபதநாதன் நமக்கு. என்ன அப்படின்னா எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தின் போது கோக்களை கூட்டுண்டு மாடுகளை ஓட்டிண்டு கன்று குட்டியை ஓட்டிண்டு பிருந்தாவனம் வந்து கிருஷ்ணன் வரத்துக்கு முன்னாடி நெருஞ்சு முள் காடாக கடந்துதான். எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ண காலத்தில் எம்பெருமான மாடுகளை ரட்சிப்பதற்காக பெருமாள் என்ன பண்ணார், பாதுகையை சாத்திண்டு காட்டுக்கு எழுனர். எம்பெருமான் திருவடியில் பட்ட பாதுகை அந்த காலில் பட்டதுதான் அங்கே ஒரு க்ஷணம் மாத்திரம். அந்த பிருந்தாவனம் காட்டு மொத்தமும் தேவேந்திர தோட்டம் போலே ஆகிவிட்டதுன்னு சாய்க்கிறாருங்க சுவாமி தேசிகன். எப்படி சுவாமி, நந்தன துல்யமாசீத்து. என்னன்னா இந்திரனுடைய தோட்டத்திற்கு சமமானதாக ஆகிவிட்டது. எதுன்னா பிருந்தாவனக்காடு. எதனாலேன்னா கிருஷ்ணன் சாத்தின்ற பாதுகையினுடைய பிரபாவத்தினாலே ஆனதுன்னு. ஒரு மனுஷன் எவ்வளோ இழப்பமாக இருந்தாலும் அந்த ஆச்சாரியர்கள் முகமாய் பெருமாள் கடாட்சித்தா அவன் நித்திசூரி மாறி ஆறான்னு இந்த பாசுரத்துக்கு உள்ளர்த்தம். ஏன் கிருஷ்ணாவதாரத்தில் ராமாவதாரத்தை நிறையா சொல்கிறார். கிருஷ்ணாவதாரத்துலன்னா நிறைய இடத்துக்கு ஆழ்வாரத்துக்கு எடுக்கிறார். கிருஷ்ணாவதாரத்தில் சொன்னார், குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடிய நவூன்று வெம்பரர்களுடை கடியவன் கானிடை கண்பின் கன்றின்பின் போன திருக்குட்ட சங்கவல அடியம் பெதும்பி உன் கண்கள் சிவந்தாய் அசைந்திட்டானியம்பிரான் அப்படின்னு முடியாக பெரியாழ்வார் யசோதை பிதாட்டி சாதிக்குமா போல ஒரு பாசுரம் சாய்க்கிறார் பெரியாழ்வார் திருமொழியில. என்னன்னா குடையும் செருப்பும் கொடாதே பெருமாள் கானகத்துக்கு மாடு மேய்க்க போறான்னா என்ன, சிறுகாலே ஊட்டி ஒருப்படுத்தேன். அந்த அம்மா என்ன பண்ணா, அந்த குழந்தை காலங்காத்தால எழுந்து எடுத்தவர் வயிற்றுக்கு ஒரு கஞ்சியோ கிஞ்சியோ கொடுத்து ஒரு கையில ஒரு சாத்தை கட்டி கொடுத்து போப்போ மாடு மேய்க்க போன்னு சூரிய உதயம் ஆகும்போது உடனே அனுப்பிச்சுடுறா. அப்ப என்ன பண்ணிட்டாளாம் யசோத பிராட்டி, குடையும் செருப்பும் கொடாதேன்னா இந்த குழந்தை போய் வெயில்ல மாடு மேய்க்க போறது பிருந்தாவன காட்டுல. என்னன்னா ஆய்ப்பாடி காட்டுன்னு வச்சுக்கங்களேன், அப்போ என்ன பண்ணா வெயில் அடிக்குமே, அதனால ஒரு கொடை வைத்தியமா ஒரு கொடை எடுத்துன்னு போவா, ஈச்சம் கொடை மாதிரி ஏதோ ஒரு கொடை. செருப்பும் பாதுகையும் கொடுக்கல குழந்தைக்கு, குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை, எவனொருவன் அந்த உரல்லே கட்டுண்டானோ அவனை நான் உடையும் கடியனவூன்று வெம்பரக்கருடை. இந்த குழந்தை போய் இந்த காட்டுலையும் மேட்லையும் கரடவருடான பாதைகள் நடந்து போறதே, காலில் பாதுகை இல்லையே, மேலே சூரியன் அடிக்கிறான் வெயில் தகிக்கிறது, குழந்தைக்கு ஒரு கொடை கூட கொடுக்கலையேப்பா, நான் மகா பாவி ஆயிட்டேன்னு யசோத பிராட்டி சொல்றா. குடையும் செருப்பும் கொடாதே தாமோதரனை நான் உடையும் கடியனவூன்று வெம்பரர்களுடை கடியவன் கானிடை கந்தின் பின் போன. அப்பேற்பட்ட கொடியவனத்திலே அந்த கானகத்திலே மாட்டுகளுக்கு பின்னாடி கிருஷ்ணன் போயின் இருக்கார். அவனுக்கு அவன் எப்படி இருக்கான், சிறுகுட்ட சங்கமல அடியும் விரும்பி. ஏன் எம்பெருமாடிய தழுபுறையும் திருவடின்னு சொன்னார் ஆழ்வார். அப்பேற்பட்டதான திருவடியானது கொடிய கானகத்தின் மூலே கல் இருக்கும் முள் இருக்கும், அது நடுபோல இந்த கிருஷ்ணன் குழந்தை நடந்து போறது கோக்களுக்கு பின்பா அணுயாத்திரையா போயின் இருக்கு. அங்க சிறுகுட்ட சங்கமல அடியும் விரும்பி நடந்து நடந்து அந்த திரு பாதுகை இல்லாத நடந்து நடந்து பெருமாளுடைய திருவடி தாமரை தேனே மலரம் திருப்பாதமானது விரும்பி போச்சு, கன்னி போச்சு. அடியம் விரும்பி உன் கண்கள் சிவந்தாய்னா இப்படி காட்டில் போய் சுற்றிட்டு திருப்பி இந்த குழந்தை திரும்பி வர்றது அம்மாவை பார்க்கறதுக்கு. மாடுகளை பட்டியல் அடைச்சிட்டு ஆற்றுக்கு வந்துடுவார் பெருமாள். வரும்போது இந்த குழந்தை கால் விரும்பி கன்னி கடக்கு, அப்படியே கண்கள் ஜப ஜப ஜபான்னு போகுது. ஏன்னா ஒரு கஷ்டம் இருக்கும்,
எங்கேயாவது அடிப்பட்டான கண்ணிலேருந்து தண்ணி வருதோன்னு சுவாமி அந்த மாதிரி இது கிருஷ்ணனுக்கு இந்த கண்ணிலேருந்து ஜலவர ஆரம்பிச்சுட்டு இது யசோதைக்கு தாங்க இதுக்கு காரணம் என்ன சுவாமின்னா செருப்பு கொடுக்காம போயிட்டேன் என் குழந்தைக்கு பாதுகா சாத்தியின் போகாம என் குழந்தை போயிட்டானே அப்படின்னா பெருமாள் திருவடி காபந்து பண்ற வஸ்து எங்க என்னன்னா இந்த பாதுகாதான இந்த பாதுகா தேவி தான் பெருமாள் திருவடியை காப்பாத்தணும்ப்பா அதனாலேயே நம்ம ஆச்சாரியால் பாதுகையை பிடிச்சுண்டா இந்த அதனால் நாம் என்ன பண்ணோம் நம் ஆச்சாரியால் பாதுகையை பிடிச்சுண்டோம் ஆச்சாரியன் தனியனை சொல்லி பாதுகையை சேவிச்சுட்டு போனால் நடக்காத காரியம் நடக்கும் இது அடியன் சொல் அடியனுக்கும் நிறைய அனுபவம் உண்டு நம் பெரியவாளுக்கும் நிறைய அனுபவம் உண்டு இந்த மாதிரி பாதுகை முக்கியம்னு காட்டுற கிருஷ்ணாவதாரத்தில் சுவாமி தேசிகன் எப்பேற்பட்ட மாதிரி ஒரு ஸ்லோகம் பாருங்க இங்க இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் இங்க பார்க்க முடியுமா சொல்லுங்க பாதுகாச கஷ்டத்துல கிருஷ்ணாவதாரத்தை எடுக்கிறார் சுவாமி தேசிகன் விருத்திம் கவாம் ஜனயுதம் பஜதா விகாரான் கிருஷ்ணேன ரங்க ரசிகன கிருதாஷ்சயாயாஹ சஞ்சாரதஸ்தவ சதா ததா மணிபாத ரக்ஷே பிருந்தாவனம் சபதி நந்தன துல்யமாசீத் இந்த கிருஷ்ணன் பட்டதால பிருந்தாவனம் வந்து அங்க வந்து பெரிய இந்திர தோட்டம் மாதிரி ஆகும் சாய்க்கல சுவாமி தேசிகன் கிருஷ்ணன் சாத்தின் பாதுகையாலேன்னு சாதிச்சார் தவ அப்படின்னு போட்டு தவ சஞ்சாரதா உன்னுடைய சஞ்சாரத்தினால் அப்படின்னு கிருஷ்ணன் சாத்தின்னு போனானே அந்த பாதுகையினுடைய அந்த திருமேனியாடுது அந்த பிருந்தாவன பூமியிலே பட்டுது அந்த காட்டில் பட்டுது அதனாலே அந்த தோட்டமானது இந்த பவித்திரமான கிருஷ்ணன் பாதுகாப்பட்டதுனாலே அது வந்து இந்திர தோட்டத்துக்கு சமமானதா ஆசீத்து நந்தன துல்யமாசீத்துன்னு ஸ்லோகான்வய மந்திரத்தில் அதனால இந்த பாதுகா கிருஷ்ணாவதார்த்தியம் ராமாவதார்த்தியம் ரொம்ப அற்புதமாக விஷயங்கள் எடுத்திருக்கார் இன்னும் இந்த பாதுகாசகத்தை நோண்ட நோண்ட ரத்தனங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு அவகாசத்தினுடைய காலங்கிறது அடியேன் இந்த பாதுகையினுடைய வைபவத்தை யதாமதி தெரிஞ்சதை விண்ணப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணுறேன் இன்னும் ஒரு உபன்யாசமோ ரெண்டு உபன்யாசமோ இது இந்த உபன்யாச தொடர் பூர்த்தி ஆகிடும் அடியேன் அதனாலே சுவாமி தேசிகனையும் ராமகிருஷ்ணனையும் தியானம் பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ண நடிகன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமத வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா